நம்ம குழந்தைய எப்படிடா எழுத வைக்கிறதுன்ற கேள்வி நம்ம நிறைய பேருக்கு இருக்கும். வாங்க, ஜஸ்ட் 10 பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் கர்வ்ஸ், இதை படித்தாலே போதும், உங்கள் குழந்தைங்க அருமையாக எழுத ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பேசிக்காக சொல்லிக் கொடுக்க போகிறது ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஒரு ஸ்டாண்டிங் லைன், இந்த ஸ்டாண்டிங் லைன் பழகுனதுக்கப்புறம் அடுத்தது அந்த குழந்தை ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட கற்றுக்கணும். அதுக்கப்புறம் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்லாண்டிங் லைன்ஸ், டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்லாண்டிங் லைன்ஸ், இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. லைன்ஸில் பாருங்கள், ஃபோர் டைப்ஸில் போட்டிருக்கோம். ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன் அண்ட் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்லாண்டிங் லைன்ஸ். இந்த லைன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம்னா, டூ டைப்ஸ் ஆஃப் கர்வ்ஸ், டூ டைப்ஸ் ஆஃப் கர்வ்ஸ். மொதல் கர்வ் ரைட் கர்வ், ரெண்டாவது லெஃப்ட் கர்வ். நம்ம இந்த கர்வ் சொல்லிக் கொடுக்கும்போது கரெக்டான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி முதலே சொல்லி கொடுத்துடணும். ரைட் கர்வ், லெஃப்ட் கர்வ், இது நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்கும்போது லெட்டர் பி அண்ட் டி, இதுக்கு ஏற்படுற கன்ஃபியூஷன் வந்து குழந்தைக்கு வராது. ஸோ ரைட் கர்வ், லெஃப்ட் கர்வ். ஸோ இந்த கர்வ்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் பென்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். டூ டைப்ஸ் ஆஃப் பென்ஸ், இது ரைட் பெண்ட், இது லெஃப்ட் பெண்ட். கடைசியாக இன்னும் ரெண்டே ரெண்டு விஷயந்தான், இதே பெண்டை நம்ம அப்சைட் டவுனாக சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைக்கு இதை சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம அம்ப்ரெல்லா கர்வ்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அம்ப்ரெல்லான்றது இந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ரொம்ப காமனான, அதுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமும் கூட. ஸோ இதை அம்ப்ரெல்லா கர்வ்ன்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அம்ப்ரெல்லா பெண்ட் இல்லைன்னா அதுவும் இப்படி, அப்புறம் ஜஸ்ட் த ஆப்போசிட் வே. ஸோ இந்த 10 கர்வ்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் மட்டுமே ரொம்ப போதுமானது. இது 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 நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டும் இதுக்குள்ளே அடங்கிடும். இது இது தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க ரொம்ப ஈஸியாக ஆல்ஃபபெட்டை எழுதிடுவாங்க. சப்போஸ் ரொம்ப சின்ன பிள்ளைங்க இது எழுதுறதுக்கு திணறினாங்கன்னா, சப்போஸ் ஒரு ஸ்டாண்டிங் லைனை போடவே கஷ்டப்பட்டால், நீங்கள் என்ன பண்ணலாம்னா முதல்ல சிம்பிள் டாட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு டாட்டை முதல்ல போட்டுட்டு அந்த டாட்டை கனெக்ட் பண்ண சொல்லலாம். அது வந்து அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல எடுத்தோடனே லைன் போடுனா அவங்களால முடியாது. ஸோ அந்த லைன் போட அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு நல்ல பெரிய டாட்ஸ் மேக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த டாட்ஸை அவங்கள கனெக்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக அவங்களுக்கு அந்த லைன் போடுற அந்த டெக்னிக் வந்து தெரிஞ்சிடும். இப்படி ஸோ இந்த டாட்ஸ் யூஸ் பண்ணியும் ஃபஸ்ட்டு உங்களை எழுத ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எழுத வரலை, ரொம்ப சின்ன குழந்தை, ஸ்டாண்டிங் லைன் ஒழுங்காக வரமாட்டிக்கு, ஸ்லீப்பிங் லைன் ஒழுங்காக வரமாட்டிக்குன்னா முதல்ல இந்த டாட்ஸ் போட்டு அவங்கள எழுத வைங்க. டாட்ஸை கனெக்ட் பண்ணி எழுத சொல்லுங்கள். அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அழகாக எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் 10 ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் கர்வ்ஸ் மட்டும்தான் படிக்க போகிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் கர்வ்ஸ், அவ்வளோதான். இந்த இது சொல்லி கொடுத்தாலே ரொம்ப ரொம்ப போதும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஃபார் யோர் சைல்டு. ஓகேயா? தேங்க்யூ, பாய்.